த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை கேட்க முடியாத எல்லாரும் நிலவுக்கு போயிருங்க, இல்லை வேற ஏதாவது கிரகத்துக்கு போயிருங்கன்னு பாஜக தலைவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவில் இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். சமீப காலமாகவே ரொம்ப அதிகமாக இருந்துட்டுருக்க கும்பல் தாக்குதல் தொடர்பாக திரைப்பட இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், நடிகர்கள்னு பிரபலங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினாங்க. இதில் இயக்குனர் மணிரத்னம், ஷியாம் கௌசிக் மற்றும் அதுர் சிங் உள்ளிட்ட 49 பிரபலங்கள் கையெழுத்திடப்பட்ட கடிதம் பிரதமர் மோடிக்கு அனுப்பப்பட்டுச்சு. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்லீம்கள், தலித்கள் மற்றும் சிறுபான்மையர் மீது நடத்தப்படுற கும்பல் தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேசிய குற்ற வழக்கு விவரத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, கடந்த 2016 800 மேற்பட்ட கும்பல் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தகவல் எங்களை ரொம்பவே அதிர்ச்சி படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதே விவரத்தோட அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்க குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகளோட சதவீதம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இதை நாங்க ரொம்பவே வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெய் ஸ்ரீராம்ங்கிற முழக்கம் கூக்குரலா மாறிட்டு இருக்கு. இதுல பிரதமர் மோடி தலையிட்டு இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த கடிதத்துல வலியுறுத்தி இருந்தாங்க. இதுக்கு பதிலளிக்கிற விதமா பாஜக செய்தி தொடர்பாளர் கோபாலகிருஷ்ணன் வந்து ஃபேஸ்புக்ல ஒரு கருத்து ஒன்று பதிவு செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுர் வந்து ஒரு மதிப்புக்குரிய இயக்குனர் தான், ஆனா அதுக்காகலாம் ஒரு நாட்டோட கலாச்சாரத்தை அவமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேரளாவில் நடந்து வந்துட்டு இருக்க ராமாயண மாதத்துல இங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கம் விடுவாங்க. உங்களுக்கு இந்த முழக்கம் பிடிக்கலைன்னா நீங்க வந்து ஸ்ரீ ஹரிகோட்டாவில் உங்கள் பேரை வந்து பதிவு செஞ்சுட்டு நிலவுக்கு போயிருங்க, இல்லைன்னா வேற ஏதாவது கிரகத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து உங்கள் பேரை மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. இந்த கருத்துக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, மாற்று கருத்து உடையவர்களை வெளியேற சொல்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாம இயக்குனர் அதூர மிரட்டினது கண்டனத்துக்குரியது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனா இது ஒரு போர் முழக்கம் மாதிரி இப்ப மாறிட்டு இருக்கு. இதனால நிறைய மக்கள் தாக்கப்படுறாங்க, நிறைய பேர் கொலை செய்யவும் படுறாங்க. இந்த செயல்களை தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு, அவங்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.